வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் இருந்தவள் எபிசோட் 30. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூ வித் ஆதி பரரும். ஆதி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஹாலில் உட்காந்து இது யோசிச்சுட்ருக்காரு. அப்போ விக்ரம் வராரு. விக்ரம், ஹாய் ஆதி. ஆதி, வாடா, என்ன இந்த பக்கம் வந்து உட்காரு. விக்ரம், சும்மா ஒன்று பாட்டு போகலான்னு தான். பார்வதி எப்படி இருக்காங்க, இப்போ பரவாயில்லையாடா? ஆதி, ஆ அவ பரவாயில்லடா, மேலே ரெஸ்ட் எடுக்கிறாடா. சரி, நீ என்ன விஷயமா வந்த? விக்ரம் அந்த டேனியல்கிட்டேருந்து உனக்கு கால் வந்துச்சு போல. ஆதி, ஆமாண்டா, டார்ச்சர் பண்ணுறான். அவனால தான் பாருக்கு கன் ஷூட் பட்டுச்சு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். விக்ரம், நாங்களும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் அவனை பிடிக்க முடியலடா. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்வை எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க, நான் அவனை கண்டுபிடிக்கிற வர. ஏன்னா பார்வதியால் அவன் அவனோட தம்பி இழந்திருக்காண்டா, அதான் கோவம் அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ பி சேஃப். ஆதி அந்த பொறுக்கி பண்ணினதுக்கு தான் பார்வதி அவனை போலீஸில் மாட்டி விட்டா. அவனை போலீஸ் என்கவுண்டர் பண்ணா இப்போ என்னடா பண்ணுவா? எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு. விக்ரம், என்னடா சொல்கிற என்கேஜ்மெண்டா? ஆதி, ஆமாண்டா, அம்மா டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்கள ஃபுல்லாக செக் பண்ணி மட்டும் அனுப்புடா. யாரும் தெரியாதவங்க உள்ளே வராமல் பார்த்துக்கோ ப்ளீஸ். எனக்காக இதை மட்டும் பண்ணு. விக்ரம், டே நீ ஃப்ரெண்டுடா, ப்ளீஸ் நான் சொல்கிறேன். இது என்னோட கடமை, கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அந்த டேனியில் அரெஸ்ட் பண்ணுறேன். என்ன, சரிடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆதி, ஓகேடா, பாய் அப்படின்னு ஹக் பண்ணி அனுப்புகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்வதி கண் முழிச்சிட்டா. ஆதி இல்லைன்னு ரூமை விட்டு கீழே வர ட்ரை பண்ணுறா. பட் டேப்லெட்ஸ் ஹெவி டோஸ் இருக்கிறதால அவளுக்கு மயக்கமாக இருக்குது. கீழே விழ போகிறா. ஆதி எதர்ச்சியாக திரும்புகிறாரு. பாரு விழ போகிறா. ஓடி போய் பார்வதின்னு அவளை தாங்கி பிடிக்கிறாரு. லைக் அவ ஹேண்ட் அண்ட் ஹிப் ஹோல்ட் பண்ணி. ஆதி, ஏய், எழுந்தவுடனே இன்னைக்கு கூப்பிட மாட்டியா? இப்போ பாரு, நான் வர கொஞ்சம் லேட் ஆகிருந்தா என்ன ஆகியிருக்கோம்? பாரு, அது இல்லைடா, எந்திரிச்சனா நீ ரூமில் இல்லையா, அதை அவனை தேடி வந்தேன். ஆதி இதுவும் பேசாத அப்படி அவளை தூக்குறாரு. பாரு, ஏ என்ன பண்ணுற? ஆதி பாரு லிப்பில் கை வச்சு பேசாமா அப்படின்னு ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. அவளை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவரும் போய் பக்கத்தில் உட்காறாரு. ஆதி, ஏண்டி, உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு குரல் விட்டு வரப்போகிறேன், அதுக்கு நீ கீழே வரணுமா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. பாரு, அப்பாவியா, இல்லை நீ ரூமில் இல்லை, அதான் நான் வந்தேன், சாரி. ஆதி, ஓ சாரி ஒன்று எனக்கு வேணாம். பாரு, மாமா, நான் பாவம் இல்லை, குட்டி பாப்பா தானே, தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கு இப்போ இனி எங்கே போனாலும் நான் உன்னை கூப்பிட்றேன், சரியா? இப்போ சிரி பார்க்கலாம். ஆதி, அதெல்லாம் சிரிக்க முடியாது. பாரு, நீ சிரித்தா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. ஆதி, கிஃப்ட்டு? அப்போ சிரிக்கிறாரு. இப்போ கிஃப்ட்டு கொடு. பாரு, நீ கிட்டவா தரேன். ஆதி பாரு கிட்டே போகிறாரு. பாரு, மாமா, கண்ணை மூடு, எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆதி கண்ணை மூடிட்டு அவ பக்கத்தில் போகிறாரு. பாரு ஆதி கணத்தை நல்லா கடிச்சு வச்சிட்டா. ஆதி, ஆ வலிக்குதுடி. பாரு, என்னை திட்டின போடா, ஏதோ தெரியாமல் வெளில போயிட்டேன், அதுக்கு ஓவராக பேசுவியா? ஆதி பாருக்கு அதை திருகி, ஏண்டி தப்பு பண்ணது நீ, ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்டால் என்னையை கடிப்பியா ஒன்று? பாரு, ஆ வலிக்குது, டே தாடிக்காரா விடுடா. ஆதி, என்னது தாடிக்காரனா? ஓய், அதான் என்னோட அழகு. பாரு, தெரியுது தெரியுது, விடு, வலிக்குது. ஆதி காதை விடுறாரு. இன்னொரு வாட்டி எங்கேயா செந்திரிச்சு போவோம், அப்புறம் இருக்கும் உனக்கு, இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். பாரு, போர் அடிக்குது தான், என் ஃபோனையும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் நான் என்ன பண்ணுறது சொல்லு. ஆதி, சரி உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? பாரு, ஆமாம். ஆதி, சரி வர இருன்னு போய் அவர் ரூம்லேருந்து ஏதோ மறைச்சி கொண்டு வர்றாரு. பாரு, என்ன ஆதி கையில் வச்சுருக்க சொல்லுடா சொல்லு. ஆதி எரு காட்டுறேன்னு அவள் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆல்பத்தை காட்டுறாரு. நேச்சுரலிட்டி, ஆதியோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ இந்தா, இதெல்லாம் என் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் இருக்குது பாரு, அப்போ உனக்கு போர் அடிக்காது. பாரு, ஹே ஜாலி, வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு குழந்த மாதிரி சொல்கிறான்.
ரெண்டு பேர் மாத்தி மாத்தி போட்டோஸ் பாக்குறாங்க. ஆதி ஒவ்வொரு போட்டோஸையும் பார்த்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. பாரத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போட்டோஸ்க்கு எல்லாம் கீழே முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்ச டைம் போயிடுச்சு. சரி நீ ரெஸ்ட் எடுடி, கொஞ்ச நேரம் நான் டின்னர் கொண்டு வரேன் பாரு, நீயேவா சமைக்க போறேன். ஆதி இல்ல, பட்டமாக்க வந்துட்டாங்க, அவங்க சமைச்சு வச்சிருக்காங்க, அதை தாண்டி சாப்பிட்டு போறேன், நீ கவலைப்படாத. ஆதி கீழே போயிட்டு அவளுக்கு டின்னர் எடுத்துட்டு அப்புறம் இதை யோசிச்சு பாரு ரூமுக்கு போறாரு. ஆதி, ஓய் நீ கூட வா பாரு, எங்கடா வர சொல்ற, பசிக்குது. ஆதி வா சொல்றவான்னு அப்படியே அவளை தூக்குறாரு. பாரு ஆதி நான் நடந்து வரேன். ஆதி அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஒன்று தூக்கிட்டே போறேன். அப்புறம் இதை யோசிச்சு ஒரு கடைசி ஃபெடுத்தவ கண்ணில் கட்டுறாரு. பாரு டேய் என்னடா பண்ற, ஆதி பேசாம வாடி, நான் என்ன ஒன்று கடத்திட்டா போயிடுவேன். பாரு நீ கடத்தெல்லாம் முடியாது, அப்புறம் என் மாமா வந்து உங்ககிட்ட டிஷும் டிஷும் சண்டை போட்டு என்னை காப்பாற்றுவாரு. ஆதி உன் மாமா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பாரு ஆமாம், என் மாமா எனக்காக என்ன வேணால் பண்ணுவார், யாரை வேணா எதிர்ப்பார். ஐ லவ் மை மாமா. ஆதி சிரிச்சுட்டு, ஓய் உனக்கு இவ்வளோலாம் பேச தெரியுமா? பாரு உன்னை பார்த்தாலே இப்படிலாம் பேச தோணுது. சரி இன்னும் எங்கே தான் போகிற? ஆதி இரு இரு வந்துருச்சுன்னு அப்படின்னு அவளோட சேர்ல உட்கார வச்சுட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி விடுறாரு. பாரு ஐஸை சிமிட்டிட்டு பார்க்குறான். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி பிகாஸ் ஆதி அவளை மொட்டை மாடி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அழகாக ரெண்டு சேர் போட்டு நடுவில் டேபிள் வச்சு டின்னர் இருக்கு. அந்த டேபிள் அழகா ஒரு ரோஸ் வச்சு பொக்கி இருக்கு. அப்படி மேலே பார்த்தா மூன் லைட் அழகா இருக்கு. இட்ஸ் மூன் லைட் டின்னர் காய்ஸ். எனக்கு அப்படி ஒரு டின்னர் இருக்கான்லாம் தெரியாது, சும்மா எழுதுனேன். ஆதி என்ன மேடம் பிடிச்சிருக்கான்? பாரு ஆதி ஐ எம் ஸ்பீச்லெஸ், நோ வே டு சே. நீ எனக்காக இவ்வளோ செய்கிறடா, ஆனால் நான் உனக்கு எதுவுமே அப்படி பண்ணதில்லை. அப்புறம் ஏன்டா என்ன இவ்வளோ லவ் பண்ணுறேன்? ஆதியாவை கை ஹோல்ட் பண்ணிட்டேன். எதிர்பார்த்து பண்ணுறதுக்கு பேர் காதல் கிடையாது, எதிர்பார்க்காத விஷயங்களை செய்கிறது தான் காதல். நீ எனக்கு என்ன பார்த்தீன்னா என் வாழ்க்கையை இவ்வளோ அழகாக மாற்றிருக்க, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். பாரு ஆதி நான் உனக்கு கேட்குவா, லைஃப்பில் நீ எவ்வளவோ பேரை மீட் பண்ணியிருப்ப, ஆனால் அவங்க மேலே வராத லவ் என் மேலே எப்படி உனக்கு? அப்படி எந்த விஷயம் ஒன்று அவ்வளோ லவ் பண்ண வைக்குது? ஆதி ஒரு குட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஒருத்தவங்கள வெறுக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம், ஆனால் விரும்புறதுக்கு ஒரு துரும்பு கூட சொல்ல முடியாது. அப்படி காரணம் வச்சு வந்தால் அது பேர் காதல் கிடையாது. நான் இப்போ மட்டும் இல்லை, உன்னை எப்பவுமே இப்படி தான் லவ் பண்ணுவேன். பாரு ஐ லவ் யூடா ஆதி, ஐ லவ் யூ டூடி. பாரு மாமா நீ இப்படி என்ன காதலிச்சுட்டே இருக்கணும்டா, ஏன் கடைசி மூச்சு வர ஆசை இருக்கு, நான் சாகும்போது கூட உம்மடியில் தான் சாகணும். ஆதி அது முடியாது, நீ சாகணும்னா அதில் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், பிகாஸ் உன் உயிர் என்கிட்ட தான் இருக்குது. பாரு ஆதி, ஆதி எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டவுட் தெரியணும். பாரு என்ன டவுட்? ஆதி அது எப்பவுமே அழகாக தெரியுற நிலா, இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தெரியுது, ஏன் அப்படி? பாரு புரிஞ்சிடுச்சு நீ என்ன சொல்ல போகிறேன்னு. ஆதி இல்லடி உண்மையிலேயே, வா இன்னைக்கு அந்த நில அழகு கம்மி, ஸோ அழகு அதை மறைச்சிருச்சு. பாரு சப்பா ஓவராக ஐஸ் வைக்கிறானே, அப்படின்னா கோல்டு வந்துடும். ஆதி ஐசலையில் உண்மையிலேயே தான், வேணும் அந்த நிலாவையே கேட்கலாம் வா. பாரு என்னது நிலவையா? ஆதி ஆர் யூ ஓகே? ஏதாச்சும் உனக்கு? ஆதி அதெல்லாம் இல்லை, இப்போ பாரு அப்படின்னு நிலாக்கிட்ட போய், எஸ்கியூஸ் மீ நிலா, எனக்கு ஒரு சந்தேகம். இமேஜ் நிலாவும் ரிப்ளை பண்ணுற மாதிரி, இல்லை உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு. ஆதி அது வேற ஒன்றும் இல்லை, எந்த விஷயம் அழகுன்னு சொன்னாலும் அது நிலா மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அழகான நிலா, இன்னைக்கு எனக்கு அழகு கம்மியாக தெரியுது. நிலா ஏன் ஏன்? ஆதி பிகாஸ் என் பொண்ணுகிட்ட உன்னை விட அழகாக இருக்காள் அப்படின்னு பாருவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு ஒன்றும் புரியல, அவ முழிக்கிறா. நிலா அவ்வளோ அழகு தான், நானும் அழகு தான். ஆதி தேங்க்யூ நிலா, இப்போ நீ கிளம்பு, நான் போய் டார்லிங்கிட்ட பேசணும். நிலா ஓகே பாய். ஆதி பாத்தியாடி, நிலா கூட நான் சொன்னது ஒத்துக்குச்சு. ஆறு ஆதி நீ நல்லா இருக்கல, இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி கூட இது இல்லையே. ஆதி ஓய் நக்கலா. பாரு அதெல்லாம் இல்லை, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு விட்டுனா நல்லாயிருக்கும். ஆதி அச்சோ சாரிடி, அழகில் இதை மறந்துட்டேன். இருவர் அப்படின்னு பாருக்கு அழகாக ஊட்டி விடுறாரு. ரெண்டு பேரும் ஒரு வழியை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அது சரி ரொம்ப நேரம் இங்கே இருந்தாச்சு, வா ரூமுக்கு போகலாம், உனக்கு டேப்லெட் கொடுக்கணும்.
பார் இன்னும் கொஞ்ச நேரம் ஆதி ப்ளீஸ் ஆதி நோவா போகலான்னு அவளை அப்படியே கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாரு. அண்ட் தென் அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு டேப்லெட் கொடுக்குறாரு. அவளும் டேப்லெட் போட்டுக்கிறாள். அப்புறம் அவளுக்கு பெட்ஷீட் போத்து விட்டு கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறாரு. ஆதி நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், ஏதாச்சும் நான் கூப்பிடு இல்லைன்னா இந்த ஃபோனுக்கு கால் பண்ணேன்னு பார். ஓகேடா, குட் நைட். ஆதி குட் நைட்டா அப்படின்னு ஃபோர் வீட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரும் போய் படுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு கையில் இருக்க பேண்டேஜ் எடுத்துட்டாங்க. டாக்டர் சி இஸ் ஃபைன், டோன்ட் வரி ஆதி. ஆதி தேங்க்யூ டாக்டர், அண்ட் நான் சொன்னதால் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தட்ஸ் மை டியூட்டி, டேக் கேர் ஹேர். ஆதி ஷுவர் டாக்டர். அவங்கள அனுப்பிட்டு கிச்சனுக்கு போய் ஏதோ தேடுறாரு. அப்போ பாரு ஆதின்னு கத்த அந்த சவுண்டில் அவர் செல்ஃப் மேலே வச்சிருந்த வீட் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அவரை பார்த்த பாரு செமையாக சிரிக்கிறான். கிச்சனுக்கு வர என்னடா மார்னிங்கே வீட்டுக்குள்ளாம் ஆதி முறைச்சிட்டு பாரு மேலே பக்கத்தில் இருக்க மைதா மாவை எடுத்து கொட்டுறாரு. ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே இருந்த எல்லாத்தையும் எடுத்து மாற்றி மாற்றி ஊற்றிக்கிறாங்க. லெக்ஸ் ஷோர் எக் ஃப்ளோர் அண்ட் ஆல். அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு குரல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து திரு திருன்னு முழிக்கிறாங்க. யார் அந்த குரல்? வில் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோடு. தொடரும்.